பண்றப்பாலும் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். உங்க டைம் எல்லாம் ஒதுக்கி எங்க கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுது, ரொம்ப நன்றி. சரி. அப்புறம் அவரு ராமகிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இப்ப புத்தருக்கு வந்து புத்தகையால அந்த போதி மரத்தை அடியில ஏற்பட்ட அனுபவம், அப்புறம் வந்து ரமணருக்கு வந்து படுக்கையில ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தப்ப ஏற்பட்ட அனுபவம், ஜேகேக்கு வந்து கப்பல்ல போயிட்டு இருந்தப்ப ஏற்பட்ட அனுபவம், இதே மாதிரி ஓஷோக்கம் வந்து குளிக்கும் போது ஏற்பட்டது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க வந்து திருச்செந்தூர்ல மாடியில இருந்தப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவம், இது எல்லாமே வந்து அனுபவங்களா, புரிதலா, இல்ல விடுதலைங்களா? இப்ப என்னை பொறுத்தளவுல புரிதல் தான், அனுபவம்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒண்ணுன்னே நம்ம சொல்லணும். ஜேகே கூட புரிதல் மாதிரிதான் தெரிது அது. இதனால அந்த புரிதலை தொடர்ந்து சில அனுபவங்களும் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கும் அது கிட்டத்தட்ட அவருக்கும் புரிதல் ஏற்பட்ட மாதிரிதான் தெரிது. புத்தருக்கு கூட நான் புரிதல் மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓசோ பத்தி எனக்கு ஒரு தெளிவான ஐடியா இல்லை. புத்தருக்கு ஏற்பட்டதும் புரிதல் மாதிரிதான். ஏன்னா அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியலைன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரிதான், அது ஒரு புரிதல் மாதிரிதான் எனக்கு தெரியும். மற்றபடி ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி தெளிவா சொல்ற மாதிரி அவங்கள பத்தி இன்னும் தெளிவா சொல்ல முடியாது. இவரு ரமணருக்கு ஏற்பட்டது அனுபவங்களா புரிதல்? ஏன்னா அவர் சின்ன வயசு, வெறும் 14 வயசு தான், அது புரிதலா இருக்குமா இல்ல அனுபவமா இருக்கு? ஒருவேளை அனுபவம் ஏற்பட்டு அந்த அனுபவத்தை வந்து அப்படியே ரிவீல் பண்ணி ரிவீல் பண்ணி ரமணருக்கு ஏற்பட்டதா? ஆ ரமணருக்கு 14 வயசுல. ரமணருக்கு ஏற்பட்டது கூட அவர் வந்து மரணத்துக்கு, அதாவது செத்த மாதிரி நடிச்சாலும் இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்றாரு. பண்ணாலும் கூட அது வந்து அது என்ன அளவுலன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றாரு, நம்ம இருக்கிறோம்னுட்டு முடிவுக்கு வர்றதுனால அதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றாரு. நாம அணுவும் அழிவில்லாதவன்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவு தான் அவரை கூட்டிட்டு போகுது. அதனால அது நம்ம லைன்ல அந்த மாதிரி தெரியல, அது கொஞ்சம் வித்தியாசம் மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்கும் ஏற்பட்டது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுங்களால், ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கு இல்லைங்க? இப்போ ஒரு ஒரு ஏன்னா இப்போ நடக்க போகுது இல்லை ஒரு புக்கை படிச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நொடி பொழுதுல ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இல்லைங்க? ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு இது ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு ஒரு ரூல் ஃபாலோ பண்ண, ஒரு ரூல் மட்டும் வெரி ஆப்வியஸ், என்னன்னாக்கா எல்லாரும் தன்னுடைய முயற்சிகளை வந்து கீழே போட்டிருக்காங்க. சரி. அப்படி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், என்னோட புரிதல்ல சொல்றேன். ஸோ எல்லாரும் ஏன்னா அவருக்கும் புத்தரும் அது மாதிரி தான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ்வளோதான்ட்டு ஒரு விரக்தியில தன்னுடைய முயற்சியை எல்லாத்தையும் விட்டுதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஜேகேவும் அதே மாதிரி ரமணரும். அப்ப அந்த எல்லாத்தையும் விட்டுறதால ஒரு ஒரு அனுபவம் ஏற்படுதுங்களா? அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. சொல்ல போனான்னா இப்போ நான் எடுத்திருக்கிற கன்க்ளூஷன் மற்றவங்கலாம் எடுக்கலையே. இப்போ ஜேகே தான் நான் மேக்சிமம் நான் அவரை தான் நான் அப்ரிசியேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜேகே கூட நான் எடுத்த கன்க்ளூஷன் எடுக்கலல்ல. அவர் புரிஞ்சுக்கிட்டதையுமே கூட அவரு ஏதோ பாணியில தான் வழக்கம் சொல்றாரு, ஒரு நிலைன்ற மாதிரி தான் சொல்றாரு. அவரும் ஏதோ ஒரு பாணியில சொல்றாரு, அவரும் சில பயிற்சிகள கூட அட்வைஸ் பண்றாரு, அந்த மாதிரிதான் இருக்கு. அவரும் அந்த பேசிக்கலா உள்ள அந்த ஒரு அந்த சயின்ஸ் அவரும் வெளிப்படுத்தல. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது, எல்லாரும் ஒன்று போலதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்படிப்பட்டது, எனக்கு பட்டது நம்ம சொல்லுவோம். ஏன்னா நான் என்னன்னு சொன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க எல்லாருடைய கருத்துக்களோடையே அளவளாவி இருந்து அதுக்கப்புறம் அதனால பலன் கிடைச்சும் கிடைக்காம இருக்கிற நிலையில அதையும் தாண்டி என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுது. அதனால நம்மளுடைய இது வந்து அதையும் கடந்த ஒரு அம்சமா நமக்கு அதுல உள்ள குறைபாடுகளை நீக்கிற மாதிரி உள்ள தன்மையா நம்ம இது. இப்போ நம்ம புத்தகத்தை பேரை பார்த்தாக்கா ஞான விடுதலை. இப்ப ஞானம்ன்றத புரிதல், ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். எங்கிருந்து விடுதலை கிடைக்கும்னா மனதில இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அந்த லிஸ்ட் ஆஃப் சொன்னீங்க, இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து சொன்னீங்களா, ஒரு 4 பேர். அந்த 4 பேருக்குமே வந்து விடுதலை அடைந்த பிறகு புரிதல் கிடைச்சிருக்கா,
புரிதல் கிடைச்ச பிறகு விடுதலை கிடைச்சு. விடுதலைங்கிறது நிரந்தரமாவே இருக்குன்னு தான் நம்ம கான்செப்ட். அதாவது விடுதலைங்கிறது எப்பவுமே இருக்கு, நாம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம், ஞானம் அடையாதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப நம்ம வந்து அந்த டிஸ்டர்பன்ஸை நிப்பாட்டிடுறோம். அதாங்க இப்ப அதே கேள்விதான் திரும்பி கேட்டேன். இப்ப ஆக்சுவலா அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைச்சிருந்தாங்க. ஒருவேளை இப்ப உங்களுக்கும் மத்த மூணு பேருக்கும் கூட பார்த்தாக்கா ஒரு விடுதலை கிடைச்ச பிறகு, அதுக்கப்புறம் உங்களால சுதந்திரமா சிந்திக்க முடிஞ்ச பிறகு, அப்ப என்னதான் நடந்ததுன்னு ஒரு புரிதல் கிடைச்ச பிறகு, அந்த புரிதலை இப்ப எங்க எல்லாருக்கும் நீங்க வந்து சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமையா? உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதலை தான் சொல்றோம், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க தான் சொல்றோம். அதுக்கு முன்னால அதை பத்திய ஒரு பிக்சரே நமக்கு எப்படி எல்லாமோ இருந்தது, அது புரிஞ்சதுக்கு அப்புறம் பிக்சரே கரெக்ட் ஆயிருது, இது இப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறம் முன்னால வந்து ஞானம் லிபரேஷன் பிரிச்சு கூட பார்க்க தெரியாது. ஞானம் எல்லாமே ஞானம்தான், ஒண்ணு ஞானம்தான் உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பிறகு அதுக்கப்புறம் தான் ஞானம்ங்கிறது வேற லிபரேஷன்ங்கிறது வேறங்கிறது கூட பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து விடுதலை கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டது இல்லையா? இப்ப நீங்க எங்களுக்கு பர்டிகுலரா நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு நாங்க புரிஞ்சது கரெக்டான பாருங்க. அதாவது புரிதல் புரிஞ்சுக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். இதுதான் உங்க பாணிகளா, உங்களோட வே ஆஃப் டீச்சிங்க? ஆமா, ஏற்பட்டதும் புரிதல் தான் முதல்ல ஏற்பட்டது. புரிதல் ஏற்பட்டதுனால லிபரேஷன் தான் ஏற்கனவே இருக்குது. நாம அதனால அதை நம்ம அது ஏற்படணுங்கிற அவசியமே இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. நம்ம புரிதல் ஏற்பட்டதுனால லிபரேஷனும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். அது புரிதல் ஏற்பட்டதுங்களா இல்ல ஒருவேளை நீங்க விடுதலை ஏற்பட்டதால புரிதல்? அதான் விடுதலைங்கிறது தான் லிபரேஷன். இல்ல விடுதலை ஏற்பட்டது, அதாவது அந்த விடுதல் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு விடுதலை ஏற்படல, ஆக்சிடென்டா. இப்ப அவங்க மூணு பேருக்கும் கூட ஆக்சிடென்டலா ஏற்படுறது அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஞானம் தான் ஆக்சிடென்டலா ஏற்படும். இப்போ ஆக்சிடென்டலா விடுதலை ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது? நீங்க ஆறு மாசமா உட்காந்துட்டு சுய ஆராய்ச்சி பண்ணீங்க, அப்ப வந்து நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க, வெர்பலா என்ன கொடுக்குறீங்க, வார்த்தைகளை வச்சு புரிய வைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி முதல்ல உங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த சமயத்துல ஒருவேளை விடுதலை ஏற்பட்டுட்டு, அந்த விடுதலை ஏற்பட்டதால நீங்க வந்து ஆறு மாசம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விடுதலைங்கிற வேடே வேண்டாம். சரி சரி, ஞானம் மட்டும்தான் ஏற்படுது, விடுதலை தான் ஏற்கனவே இருக்குது. அதுக்கு தடங்களா இருக்கிறது நம்ம மனசுல. அதாவது விடுதலை நீங்க சொன்ன மாதிரி ஞானம் ஏற்பட்ட உடனேயே நம்ம விடுதலை ஆயிடுறோம், விடுதலை ஆயிருக்கிறது நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது விடுதலைங்கிறது ஏற்கனவே இருக்கு, நீங்க ஞானம் ஏற்பட்ட கணத்திலேயே விடுதலை டிஸ்டர்ப் பண்ணாதனால விடுதலை ஆயிருது. அதனால ஞானம் ஏற்படும் போதே விடுதலையும் ஏற்பட்ட மாதிரிதான். ஞானம் ஏற்படுறதுல இல்ல ஞானம் புரியறது, அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னாலே நமக்கு அங்க ஒன்று ஒரு வேலையும் இல்லைன்னு நிப்பாட்டிடுறோம், புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நினைச்சாலுமே கூட. அப்ப நம்ம ஒரு வேலையும் இல்லைங்கும் பொழுதே மனசு அதுவா ஏங்க ஆரம்பிச்சிடலாம் அந்த நிமிஷத்து போய். அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சிங்களா இல்ல? நீங்க ஒரு உதாரணம் சொல்லுவீங்களா, குளத்துல வந்து படிக்கட் படிக்கட்ல இறங்குறது, இன்னொன்னு வந்து குதிக்கிறது சொல்லுவீங்க. இது வந்து ஒரே நேரத்துல டோட்டலா வந்துடும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடையாதுல்ல? கிடையாது, நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம். அதான் அது நீங்களா முடிச்சீங்களா இல்ல ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது? இல்ல இப்ப எனக்கு வந்து புரியுது, இது ஆக்சிடென்டலா அந்த சூழ்நிலையில சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து நானா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வர்றது, நானா சிந்திச்சு முடிவுக்கு வர்றதுதான். இந்த சிந்தனைங்கிறது ஆக்சிடென்ட், சூழ்நிலை தான் ஆக்சிடென்டலா நடக்கும் போலயே சிந்தனை வந்து ஆக்சிடென்டலா நடக்காதுல்ல. சிந்தனைதான் நாமளா அதுதானே நினைப்போம், சிந்திக்கிறதெல்லாம் நாமளா தானே சிந்திக்கணும், ஆக்சிடென்டலா சிந்திக்கிறதில்ல. சூழ்நிலை வந்து ஆக்சிடென்டலா நடக்கு, அந்த சூழ்நிலையில ஏற்படக்கூடிய சிந்தனை நாமளா. அந்த சூழ்நிலையில வந்து ஆக்சிடென்டா நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா விடுதலை ஏற்படுது. இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க கேக்குறது உங்களுக்கு என்ன தடையா இருக்குங்கறது மட்டும் இல்ல, நீங்க எதுக்காக இதை இவ்வளவு தூரம் நான் கேக்குறேன்னாக்கா உங்களுடைய டீச்சிங் ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்குங்கய்யா. எந்த வகையிலனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கு. யூனிக்கா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா, அதுல யூனிக்கா எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து ஈஸியா இருக்குன்றது எளிமையா இருக்குன்ற அர்த்தத்துல, அதாவது இருந்தாலுமே கூட இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இது எப்படி சாத்தியம்ங்கிறத நம்ம பாக்கணும். அதனால அதனோட சயின்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதைத்தான் முயற்சி பண்ணணும். இது எனக்கு எப்படி ஏற்பட்டதுங்கிறது ரொம்ப போட்டு துளாவதுனால எப்படி வேணாலும் ஏற்கனவேட்டோம். மொத்தத்துல அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறது தான், அதோட சயின்ஸ்ங்கிறது நீங்க மனசுல எதையுமே ஒரு முடிவுக்கு வராதுங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற முடிவுக்கு வராதுங்க, அந்த முடிவை விட்டுருங்கிறத
எனக்கு அந்த முடிவுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாருக்கும் அதே காரணம் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. அதனால இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சூழ்நிலையிலேயே அந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். எல்லாருக்கும் தேவைப்படுறது விடுதலை தான். இல்ல விடுதலைங்கிறது கூட ஞானம் தான் தேவை. விடுதலை தான் ஏற்கனவே இருக்க, விடுதலை நீங்க தேடவே தேடாதுங்க. விடுதலை தேடுறதே தப்பு. அது ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டீங்க, நாம அதை பிடிச்சு இயக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதுல இருந்து நம்ம விடுபட்டா போகும். அப்ப நம்ம ஞானத்தை மட்டும் அடைஞ்சா போகும், விடுதலை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. விடுதலை ஏற்கனவே இருக்கிறது. இருக்கு. ரொம்ப நன்றி. சரி.